பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க கடத்தின பொண்ண டேங்க்ல போட்டிருந்தப்போ எங்களை மாதிரி இன்னொரு டீம் வந்து அவங்களும் ஒரு பொண்ண டேங்க்ல இறக்கி வச்சாங்க மேடம். ஐயோ, அப்படின்னா அருவி அருவி அங்கதான் இருப்பாளா? ஏய், இது அங்கேயே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, ஏண்டா மறைச்சிங்க? டேய் மனுஷங்களடா நீங்களா? ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள கத்தும் போது அத சொல்லாம மறைச்சிட்டீங்களடா. உங்களை எல்லாம் தூக்குல போட்டா கூட அது தப்பு கிடையாது. அப்படின்னா அருவிக்கா டேங்க்குள்ளதான் இருக்காங்களா? அருவி, நீங்க அந்த தண்ணி டேங்க்குள்ள அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் வைக்கும் போது இன்னொரு பொண்ணு அதுக்குள்ள இருந்துச்சா? ஆமா மேடம், வரும்போது அங்கதான் இருந்துச்சு, ஆனா யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எதுக்கு வம்புட்டு பேசாம வந்துட்டோம். அம்மா, அருவி அதுக்குள்ளதான் இருப்பா, நாமெல்லாம் போய் பார்க்கலாமே. வெயிட் வெயிட், கொஞ்சம் இருங்க. அந்த ஏரியால நான் ஏற்கனவே ஒரு போலீஸ்காரர் காவலுக்கு போட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். அவருக்கு போன் பண்ணி நான் பார்க்க சொல்றேன். சரி, சீக்கிரமா பாருங்க. சைலஜா அம்மா, ஒன்னும் ஆகாதமா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். கான்ஸ்டபிள், நாம ஒரு பொண்ணை மீட்டோம் இல்லையா, உடனே அந்த டேங்க் கிட்ட போங்க. அருவி அந்த டேங்க்குள்ளதான் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இருந்தாங்கன்னா அவங்களை உடனே மீட்டுருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. உடனே போறேன் மேடம். கடவுளே, அதுக்குள்ள அருவி இருந்தா கூட பரவாயில்லைங்க, நாம போய் கிடைச்சா போதும். ஐயோ, அறிவே இல்லை எனக்கு. செயினை எடுத்தவ டேங்க்ல இறங்கி ஒரு வாட்டி பார்க்காம விட்டுட்டேனே. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு வந்துட்டேன். அறிவே இருக்கிற இடத்துலயே போய் பார்க்காம வந்துட்டோமேமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமா. ஐயோ, ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். சொல்லுங்க மேடம். அந்த டேங்க்ல நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம், உள்ள யாருமே இல்லையே மேடம். என்ன சொல்றீங்க, கொஞ்சம் நல்லா செக் பண்ணீங்களா? நல்லா கிளியரா நாலு பக்கமும் செக் பண்ணிட்டேன் மேடம், யாருமே இல்ல மேடம். ஓகே, நீங்க வந்துருங்க. ஓகே மேடம். என்ன மேடம், அதுக்குள்ள இல்லையாமா? ஆமா, இவனுங்க சொல்ற மாதிரி அருவி அங்க இல்ல. அந்த கான்ஸ்டபிள் நல்லா செக் பண்ணிட்டாரா? ஐயோ, டேய், இப்ப சொன்னதை அப்பவே சொல்லிருக்கலாம்ல, இந்நேரம் அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். எங்க கொண்டு போனாங்க, என்னாச்சுனே தெரியலையே, என்ன பண்றது? ஓகே, இப்ப யாரும் பயப்பட வேண்டாம். நாம வந்ததை பார்த்துட்டு தான் அவங்க வேற எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம், தைரியமா இருக்கு. சைலஜா, அருவி பேர்ல அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனை பொருளா கொண்டு வந்திருக்கல்ல? இதோ கொண்டு வந்திருக்கேம்மா. நீங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லும் போதே அருவி பேர்ல அர்ச்சனை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்மா, அதான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னால எதுவுமே பண்ண முடியலையே சைலஜா. நம்ம கையில எதுவும் இல்லைங்கும் போது கடவுளை தானே தேடி வர வேண்டியது இருக்கு சைலஜா. அந்த கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் என் பொண்ணை காப்பாத்த முடியும். அதான் அவர்கிட்டயே நேரா வந்துட்டேன். நீங்க மனசு விட்டுறாதீங்கம்மா, கடவுள் என்னைக்கும் உங்களை கைவிட மாட்டாருமா. ஆனா நீங்க அந்த நாராயணமூர்த்தியை விட்டுருக்க கூடாதுமா. ஆமா சைலஜா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல சைலஜா. எங்க அண்ணன் பேச்ச மீறி
என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியல சைலஜா. நாராயண மூர்த்தி தான் என் புருஷனை கொன்ன கொலகார, அவன் தான் இப்ப என் பொண்ணைய கடத்தி வச்சிருக்கான். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா விட மாட்டேங்கிறாங்களே சைலஜா. நாராயணமூர்த்தி தப்பானவன் முறையா நிரூபிக்கணும்னு சொல்றாரு. அருவியும் அதுக்காக தானே போராடுறான்னு சொல்லியும் என்ன கட்டி போடுறாரு. இல்லனா இந்நேரம் அந்த நாராயணமூர்த்திய சித்திரவதை பண்ணியாவது என் அருவி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா இது எல்லாத்தையுமே எங்க அண்ணனே கெடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரு சொல்றதையே கேட்காம இருக்க முடியல. அவர் சொல்றத என்னால முழுசா கேட்கவும் முடியல. எனக்கு அப்படியே ஒரே மன போராட்டமாவே இருக்கு சைலஜா. என் கையில கிடைச்ச அந்த நாராயணமூர்த்தியும் நான் விட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி நான் என் பொண்ணை கண்டுபிடிப்பேன்? அருவி இந்நேரம் எங்க இருக்கா, எப்படி இருக்கா, இது எதுவுமே எனக்கு தெரியல சைலஜா. என் மனசு கடந்து அப்படியே துடிக்குது. என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அதான் இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதோ இங்க இருக்கிற கடவுள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்யணும். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த கடவுள் மட்டும்தான். அவர் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு அருவி நல்லா இருக்கணும்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு இருக்கேன். மா, சரி மா, வாங்க நம்ம போய் அர்ச்சனை பண்ணலாம். சிவசங்கரி, என்ன மேடம்? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு, என்ன அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க நாராயணமூர்த்தியை கடத்தி இருக்கீங்கன்னு அவர் வைஃப் செண்பகவள்ளி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அருவியையும் நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். நீங்க கோயிலுக்கு வந்திருக்கிறத கேள்விப்பட்டு தான் நான் இங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். போலாமா மேடம்? நீங்க என்ன சொல்றீங்க? நானே அருவிய காணும்னு தவிச்சிட்டு இருக்கேன். நாராயணமூர்த்தி தான் அருவிய கடத்திருக்கான். அதுக்காக மட்டும்தான் அவனை மிரட்டி உண்மை வாங்க வைக்கணும்னு நான் அப்படி செஞ்சேன். ஆனா நானே அவனை திருப்பி அனுப்பிட்டேன் மேடம். இப்ப நான் அருவிக்காக மட்டும்தான் கோவிலுக்கே வந்திருக்கேன்.